ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கலை எம்ஏ டெய்லரிங் சேனல்லேருந்து உங்கள் கலை பேசுகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். இது சின்ன மீன்லேயே நம்ம செய்யலாம், மத்தி மீன் இல்லைன்னா கானாங்கத்தை, எது உங்களுக்கு கிடைக்குதோ அந்த சின்ன மீனை எடுத்துக்கோங்க. ஒரு அரை கிலோ மீனுக்கு சின்ன வெங்காயம் ஒரு 10 வேணும், வெள்ளை பூண்டு ஒரு 10, வெள்ளை பூண்டு பல் 10 வேணும். அப்புறம் ஒரு டீஸ்பூன் தனியா எடுத்திருக்கேன், கொஞ்சம் இஞ்சி, ஒரே ஒரு பச்சை மிளகாய், கால் டீஸ்பூன் மஞ்சள், தேவையான உப்பு, ஒரு அரை வந்து எலுமிச்சம் எடுத்து வச்சுருக்கேன் நான். இதெல்லாம் வந்து நம்ம க்ளீன் பண்ணி நல்லா மிக்சியில் போட்டு அரைக்கணும். அரைச்சிட்டு இங்கே பாருங்கள், நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இந்த விழுதெல்லாம். இதில் வந்து நம்ம மீனை வந்து நல்லா, இதில் வந்து மீனை வந்து லேசாக கட் பண்ணிக்குவாங்க. இதில் வந்து அப்படியே கொஞ்சம் நல்லெண்ணெயும் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. லெமன் புழிஞ்சிக்கோங்க இதில், நம்ம அரைக்கிறோம் இல்லைங்களா. சின்ன வெங்காயம், பூண்டு, தனியா, உப்பு, மஞ்சள்தூள், ஒரு பச்சை மிளகாய், இஞ்சி, இதில் வந்து நம்ம அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அரை மூடி வந்து இது எலுமிச்சம் சாறு புழிஞ்சிக்கணும். ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலெண்ணெய், உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதை நான் அந்த மாதிரி அரைச்சி எடுத்துருக்கேன். எல்லாமே அரைச்சிட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீனை வந்து நல்லா கட் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணிவிட்டு இதை வந்து இதை நல்லா இந்த அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் வந்து எடுத்து நல்லா இதில் தடவிட்டு ஒரு கால் மணி நேரத்துலேருந்து அரை மணி நேரம் நம்ம ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வறுக்கலாம். இப்போ வந்து இதை போட்டு பேஸ்ட்டு போட்டு நம்ம கலக்கி இதில் ஊற வைப்போம். இது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். எப்பவும் ஒரே மாதிரியே நம்ம வந்து பண்ணுறோம், பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லைங்களா. இது சின்ன பசங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நான் போட்டு ஊற வைக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நம்ம அரைச்சி எடுத்த விழுதில் வந்து நான் எல்லா மீனும் ஊற வச்சுருக்கேன். இது நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். அரை மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் நம்ம வந்து தோசைக்கல்லில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி அதில் வந்து கருவேப்பிலை ஒரு பிடி அளவு கருவேப்பிலை எடுத்து வச்சுப்போம். அந்த எண்ணெய் காஞ்சவொடனே அந்த கருவேப்பிலையை போட்டுட்டு கூடவே இந்த மீன்லாம் வச்சு அப்படியே நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இப்போ இது அரை மணி நேரம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் நம்ம வந்து தோசைக்கல்லில் வந்து இதை வறுத்து எடுக்கலாம். இப்போ நான் தோசைக்கல்லில் வச்சுருக்கேன். தோசைக்கல் நல்லா காஞ்சிச்சு, எண்ணெய் ஊற்றிருக்கேன். நம்ம மீன் வறுக்க தேவையான எண்ணெய் இதில் ஊற்றிப்போம். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே நம்ம வந்து இதில் கருவேப்பிலையை நல்லா கழுவிட்டு இதில் போடுவோம். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு, கருவேப்பிலையை போடலால இப்போ கருவேப்பிலை நல்லா வதங்கும், வெந்துடுச்சு. போட்ட உடனே சட சடன் சதம் வந்துடுச்சு. இப்போ மீனை வந்து ஒன்று ஒன்று அழகாக வைப்போம். அது மேலேயே நம்ம பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து தோசைக்கல்லில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் அது சட சடன்னு ஒரு சத்தம் கேட்கும். அந்த கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க அரை மணி நேரம் நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த மீன் வந்து நம்ம அழகாக இந்த மாதிரி போட்டு நம்ம இதை சிம்மில் வச்சு வறுக்கலாம். ரொம்ப லோ குக்கிங்கில் தான் இது பண்ணணும், லோ ஹீட் குக்கிங்கில். ரொம்ப நம்ம ஹை ஃப்ளேம் வச்சோம்னு சொன்னாக்கா ரொம்ப தீஞ்சு போயிடும் உங்களுக்கு. அதனால் கொஞ்சம் மீடியம் இல்லைனா லோவில் வச்சு இது நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் திருப்பி நம்ம போடுவோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. உங்களுக்கு காரம் வேணும்னா கூட எக்ஸ்ட்ராவாக நம்ம ஒரு பச்சை மிளகாய் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி இது கூட நம்ம வச்சுட்டு இது பண்ணணும். ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் நம்ம வைக்கலாம். வச்சோம்னா அதில் இருக்க காரமும் சேர்ந்து இந்த மீனில் இறங்கும். ஆனால் நான் இப்போ வந்து மீனில் வந்து நான் ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும்தான் நம்ம அரைக்க யூஸ் பண்ணியிருக்கோம். வேறு எந்த இதுவும் நான் போடலை. ஆல்ரெடி நம்ம இஞ்சியும் பூண்டும் போட்டிருக்கனால அந்த காரமே இந்த மீனுக்கு போதுமானதாக இருக்கும். நிறைய நம்ம காரம் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப காரம் விரும்புகிறவங்க வேணுன்னா பச்சை மிளகாய் நம்ம ஒன்று கீறி அந்த எண்ணெயிலேயே நம்ம போட்டோம்னா அந்த காரம் வந்து அந்த எண்ணெயில் இறங்கிடும். மீன் வந்து இன்னும் கூட கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இது கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வேகட்டும். நம்ம பொறுமையாக தான் இது வேகணும். வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போடலாம். இது ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு நம்ம வேக வைப்போம். இது வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து மீன் வந்து வெந்துடுச்சு.
நல்லா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும், பச்சை மீனுக்கும் வெந்ததுக்கும். வெந்த உடனே நம்ம திருப்பி போடலாம் இதை அப்படியே. எல்லா மீனும் நான் திருப்பி போட்டிருக்கேன். இது வந்து நம்ம மற்ற மீன் வறுக்கிற மாதிரி கலராக ரெட் கலராக அந்த மிளகாய் தூள்லாம் போட்டு வறுப்போம் இல்லைங்களா, அப்போ கலராக இருக்கும் மீன். அந்த மாதிரிலாம் இருக்காது, இது கொஞ்சம் மஞ்சள் கலந்த மீனாக தான் இருக்கும். லேசாக மஞ்சள் நிறம் மட்டும்தான் இருக்கும், கொஞ்சம் வெள்ளையாக தான் இருக்கும் உங்களுக்கு மீன். வேணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் பத்தலைன்னு சொன்னாக்கா. ரொம்ப லோவில் வைக்காதீங்க ஃப்ளேமை, அது ரொம்ப டைம் எடுக்கும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை நம்ம குக் பண்ணலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது செய்யறதுக்கு ஒரு ஹாஃப் அன் அவருக்குள்ளே தான் ஆகுது, ரொம்ப நேரம்லாம் ஆகலை. ரொம்ப ஈஸியாக இருக்குது, டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நான் ஏற்கனவே ஒரு டைம் திருப்பி போட்டிருக்கேன், வேணும்னா இன்னொரு தடவை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பாருங்க நல்ல மீன் வறுத்துச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ரொம்ப டீப்பாக ஃப்ரை பண்ண வேண்டாம், இது நல்ல நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது கரெக்டான பதமாக இருக்குது. ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நான் நல்லா வறுத்துருக்கேன். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இதை இறக்கிடலாம். பாருங்கள் எவ்வளோ ஒரு டேஸ்டான ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இது டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நம்ம சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறோம், தனியா, அது இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, எலுமிச்சம்பழம் இதெல்லாம் போடுறதுனால ரொம்ப இது நல்லா பயங்கர டேஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப சுவையாக இருக்குது. நீங்கள் எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.